இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூன் மாதம் 28ஆம் தேதி தாயாம் திரு அவை லியோன் நகரத்தை சார்ந்த புனித இரேன்யூஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, திருச்சபையுடைய வரலாற்றில் தொடக்க கால தந்தையர்களுள்ள மிக முக்கியமான ஒரு தந்தையாக இவர் கருதப்படுகிறார். இவர் வாழ்ந்தது திருச்சபையினுடைய வரலாற்றில் 2வது நூற்றாண்டினுடைய முற்பகுதியில் வாழ்ந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். லியோன் நகரத்தினுடைய ஆயராக இவர் உயர்த்தப்பட்ட காரணத்தினால் இவருக்கு லியோன் நகரத்தினுடைய புனித இரேன்யூஸ் என்று இவரை நம்ம அழைக்கிறோம். அன்பிமிக்கவர்களே, இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலமானது திருச்சபையில் வேத கலாபனை நடந்து கொண்டிருந்த ஒரு காலம். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த ஒரு காலம். அந்த நேரத்தில் தான் மக்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி தவறான போதனைகளுக்கு எதிராக எழுதி மற்றும் போதித்து மக்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்திய ஒரு அழகான புனிதர் தான் புனித இரேன்யூஸ். இவர் திருத்தூதர் யோவானுக்கு சீடராக இருந்த புனித போலிகார்பு என்பவருடைய சீடராக கருதப்படுகிறார். அன்னை மரியாளை பற்றி மிக விளக்கமாக மிக தெளிவாக எழுதியும் பேசி வந்த ஒரு புனிதர் என்று இவரை நம்ம அறிகிறோம். தொடக்க கால கிறிஸ்தவர்களுடைய விசுவாச வாழ்வில் இவருடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருந்தது என்பதை இவருடைய எழுத்துக்களாலும் இவருடைய படிப்பினைகளாலும் நம்ம அறிந்து கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் கொண்டவர்களாய் அன்னை மரியாளை நம்முடைய ஆன்மீகத்தின் வழிகாட்டியை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தோம் என்றால் இயேசுவிடத்தில் நம்மை பாதுகாப்பாக அழைத்து செல்வாள் என்கிற நம்பிக்கையோடு இவருடைய பரிந்துரையை ஒவ்வொரு நாளும் நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கும் பல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இருக்கும். ஃபாதர், புதுமைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குமா? புதுமைகளை நம்பலாமா? புதுமைகள் இன்றைக்கு நடக்கிறதா? அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இருக்கும். அன்புமிக்கவர்களே, இயேசுடைய வாழ்க்கையை நம்ம வாசித்தோம் என்றால் 4 நற்செய்தியாளர்களும் இயேசு நிகழ்த்திய புதுமைகளுக்கு மிக முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி இருக்கிறார். பல நேரங்களில் விவிலியத்தை வாசித்த உடனே, ஓ, இது விவிலியத்தில் நடந்திருக்கு, உண்மையோ பொய்யோ, யார் எழுதுனாங்களோ, இதை நம்பலாமா கூடாமா அப்படி என்று நம்முடைய அறிவுபூர்வமான சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து பல நேரங்களில் விசுவாசத்தை இழந்தவர்களாய் நம்பிக்கையற்றவர்களாய் எதிர்நோக்கே இல்லாத ஒரு மனிதர்களாய்த்தான் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, புதுமை நடக்குமா, நடக்கிறதா, நடந்திருக்கிறதா என்ற கேள்விகளுக்கு அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு செல்லுங்கள். 1000 பேர் ஒவ்வொரு நாளும் அங்கு புதுமை நடந்ததற்காக நன்றியறிந்த காணிக்கை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்ட அற்புதங்கள் 1000. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உண்மையாகவே இறை வேண்டல் மூலமாக இறைவனிடத்தில் நம்பிக்கையோடு ஜெபித்து தாட்சியோடும் நம்பிக்கையோடும் நம்ம கேட்கிற இறை வேண்டல்களை நிச்சயமாக இறைவன் கேட்பார் என்பதற்கான ஒரு உதாரணம்தான் இன்றைக்கு நாம் வாசிக்கிற நற்செய்தி வாசகம். தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடத்தில் வந்து, இயேசுவே, நீர் விரும்பினால் என்னை குணப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலை கொடுக்கிறார். இயேசுவே, நீர் விரும்பினால், உமக்கு சித்தமானால், உமக்கு இது விருப்பமானால் என்னை குணப்படுத்தும் அப்படி என்று நம்பிக்கையோடும் அதே நேரத்தில் இறைவன் திருக்கரங்களிலிருந்து பெறுகிற அந்த தாழ்ச்சியோடும் இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறார். அன்புமிக்கவர்களே, நாம் விசுவசிக்கிறோம், நாம் இறைவேண்டல் செய்கிறோம், நம்முடைய அந்த விசுவாசத்தோடு கூடிய ஜெபம் தாட்சியோடு இருக்கிறதா, நம்பிக்கையோடு இருக்கிறதா என்கிற ஒரு அடிப்படையான ஆன்ம பரிசோதனையோடு இந்த தொழுநோயாளர் எப்படி இன்றைக்கு ஒரு புதுமையை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கலாம். இயேசு அவரை கனிவோடு பார்த்து, நான் விரும்புகிறேன், நீர் குணமடையும் அப்படி என்று அவருக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் செய்து புது வாழ்வை அவருக்கு இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்ததாக நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய குடும்பங்களில் அதிசயங்கள் நிகழாமல் இருப்பதற்கான காரணம் நம்முடைய விசுவாசத்தில் குறைபாடு இருக்கிறது, நம்முடைய இறை வேண்டலில் குறைபாடு இருக்கிறது. நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் தாழ்ச்சியோடு ஜெபிப்பதில்லை. இறைவா, என்னுடைய சித்தம் அல்ல, உங்களுடைய சித்தம் என்று இறைவன் திருமுன்னிலையில் தாட்சியோடு ஜெபிக்காததும் பல நேரங்களில் புதுமையை பெற்று தராததற்கு ஒரு காரணமாக இருக்க முடியும். இரண்டாவது தாட்சியோடு கூடிய நம்பிக்கை. இறைவா, உம்மிடத்தில் நான் சரணடைகிறேன், நிச்சயமாக நான் வேண்டுகிற இந்த வேண்டல் நடக்கும் அப்படி என்று நம்பிக்கையோடு ஜெபிப்பவர்களுடைய விசுவாசம் உறுதிப்படுத்தப்படும். அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் பெற்று தரும் என்கிற நம்பிக்கையோடு இனிவரும் காலங்களில் நாம் ஜெபிக்கிற நேரத்தில் விசுவாசத்தோடு ஜெபிப்போம், தாட்சியோடு ஜெபிப்போம், நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இறை ஆசிரை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வோம். அன்பு மிக்கவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய உறவுகள் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையில் இறைவன் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் குணப்படுத்துதல்களையும் நிறைவேற்றி இருந்தால் இங்கே கமெண்ட் பாக்ஸில் வந்து கதை எழுத வேண்டாம், ஃபாதர் இந்த ஒரு காரியத்தில் இறைவன் எங்கள் குடும்பத்திற்கு ஒரு புதுமையை செய்துள்ளார், இந்த ஒரு காரியத்தில் எங்கள் குடும்பத்தில் இந்த அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது, இது இறை வேண்டல் மூலமாக நடந்திருக்கிறது அப்படி என்கிற ஒரு சாட்சியத்தை மற்றவர்களுடைய விசுவாசம் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பகிர்ந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.